ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப் பார்க்க போகிறோம். சிகப்பு முட்டைக்கோஸ் நூடுல்ஸ் போட்ட சூப்பு காத்தால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோ ஒரு அருமையான ஆரோக்கியமான சூப்பு தான் இது. எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் இந்த சிவப்பு முட்டைக்கோஸ், இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க. 10 மடங்கு வந்து பச்சை முட்டைக்கோஸை விட இதில் விட்டமின்ஸ் இருக்குது உங்களுக்கு. இதை நல்லா சாப் பண்ணி வச்சுப்போம், குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுப்போம். அப்புறம் தக்காளி, இஞ்சி பூண்டை, நூடுல்ஸ் நான் எடுத்துருக்குறேன். நீங்கள் இந்த மைதா நூடுல்ஸ் இல்லாமல் ஹக்கா நூடுல்ஸு இல்லை பக்வீட் நூடுல்ஸு, பாப்பரை நூடுல்ஸ், அந்த மாதிரி ஹெல்த்தியான நூடுல்ஸ் எடுத்துக்கோங்க. மிளகு ஜீரக பொடி, உப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி பொடியும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நம்ம தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பு போட்டுப்போம். ஏன்னா இப்போ நூடுல்ஸ் எடுத்துருக்கிறதுல அதில் லோ சோடியம், உங்களுக்கு சோடியம் கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம இதில் உப்பு போட்டு நம்ம அதை வேக வச்சுப்போம். கொலஸ்ட்ரால் உங்களுக்கு நூடுல்ஸில் கிடையாது. ஆனால் அடிக்கடி எடுத்துக்கிறத விட எப்போவாவது நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் சத்துக்கள் வந்து பெருசாக நம்மளுக்கு கிடையாது. இந்த நூடுல்ஸ்க்கு பதிலாக நீங்கள் ஸ்குவாஷ் நூடுல்ஸு இல்லைனா கோதுமையில் பண்ணியிருக்கிற நூடுல்ஸ் அது மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சத்தும் கூடவே உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனா கினோவா நூடுல்ஸு, பாப்பாறை நூடுல்ஸு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நீங்கள். இப்போ இதை வந்து நம்ம இந்த கரண்டியை வச்சு நல்லா அதை வந்து முழுக வச்சு நல்லா இதை வேக வச்சு எடுத்துப்போம். அதை வந்து நொறுங்காமல் பார்த்துக்கோங்க. அதாவது நீல நீளமாக நம்மளுக்கு நூடுல்ஸ் இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால் அதை வந்து உடைக்காமல் நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஆயிலும் ஒட்டு வேணா வேக வச்சிங்கன்னா ஒன்றுக்கொன்று ஒட்டிக்காமல் உங்களுக்கு தனித்தனியாக இருக்கும் ஒவ்வொரு இழையும். இப்போ பாருங்கள், இவ்வளோ லென்த்தாக உங்களுக்கு நீளமாக உங்களுக்கு வந்து நூடுல்ஸ் கிடைக்கும். இது மாதிரி நம்ம வந்து நல்லா வேக வச்சு எடுத்துப்போம். அந்த தண்ணி ஃபுல்லாத்தையுமே வந்து இந்த நூடுல்ஸ் வந்து உறிஞ்சிடணும். அந்த அளவுக்கு வந்து இது பண்ணிக்கோங்க. மீடியமில் ஒளியே வச்சு நீங்கள் வந்து பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு தூண்டும். இப்போ இதில் வந்து குளிர் தண்ணியை விட்டு நம்ம வந்து ஆற வச்சுப்போம். நல்லா வடிகட்டி ஒரு சைடில் வச்சுருவோம். இப்போ அடுத்து வந்து சூப்புக்கு நம்ம வந்து ப்ரிப்ரேஷனுக்கு போயிடலாம். இந்த மாதிரி நான் வந்து ஃபில்டர் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு, நீங்கள் ஆலிவ் ஆயில் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், எது எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு விழுத சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துப்போம். இந்த சிகப்பு முட்டைக்கோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புற்றுநோயை எதிர்க்கிற சக்தி வந்து இந்த இதுக்கு உண்டு. பச்சையோடையும் சிகப்புக்கு அதிகமாக உண்டு. அதே மாதிரி அஜீர்ண கோளாறையும் தீக்கும், ஈஸியாக செரிமானம் ஆகிடும் உங்களுக்கு. அதே மாதிரி இதில் வந்து ஃபைபர் வந்து நார்ச்சத்து வந்து ரொம்பவே அதிகம் பச்சை முட்டைக்கோஸை விட. அதே மாதிரி பொட்டாசியம், மெக்னீஷியம் எல்லாமே வந்து உங்களுக்கு அதிகம். இதுக்கப்புறம் நறுக்கிய வெங்காயத்தை போட்டு அதையும் நல்லா ப்ரௌனாக வதக்கிட்டு தக்காளி பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் சேர்த்துருவோம். தக்காளியை மட்டும் நான் மிக்சியில் போட்டு அரைச்சி அதை சேர்த்துருக்கேன். இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி விட்டுப்போம். இப்போ இந்த கலவை வந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி உங்களுக்கு பாயில்ஸாக வரும், அப்படியே கொதியாக வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த நறுக்கிய சிகப்பு முட்டைக்கோஸாக சேர்த்துக்கோங்க. இது வந்து அந்த உப்பிசம், உடம்பு வீங்கிறது அது எல்லாமே தடுக்கிற சக்தி இந்த சிகப்பு முட்டைக்கோஸுக்கு இருக்குது. அதே மாதிரி நம்ம எலும்புகளுக்கு நல்லது, இரத்த கொழுப்பையும் வந்து குறைக்கும், அதே மாதிரி இரத்த அழுத்தத்தையும் குறைக்கும் இந்த சிகப்பு முட்டைக்கோஸு. இப்போ நல்லா இது வந்து தளத்தலன்னு கொதிக்கட்டும். மீடியம் லோலேயே வச்சு நல்லா இதை கொதிக்க விடும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் உங்களுக்கு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் கல்லுப்போ இல்லைனா இமாலயன் ராக் சால்ட்டோ சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகு ஜீரக பொடி சேர்ப்போம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க எல்லாமே. அதுக்கப்புறம் இந்த நூடுல்ஸோடையும் உங்களுக்கு ஒரு மசாலா பேக்கெட் வரும், அதையும் சேர்த்துடலாம் இதோடு. அதுக்கப்புறம் நான் வந்து கொத்தமல்லி பொடியும் சேர்த்துருக்கேன். மல்லிப்பொடியும் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கொதிக்க விடுவோம். சூப் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா ஒரு 8-10 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இப்போ வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சூப் பவுல்ஸில் நம்ம வந்து மாற்றிக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த சிகப்பு முட்டைக்கோஸ் தனியாக தெரியுது பாருங்கள். அந்த ஃபுல் சூப்பு வந்து தக்காளி போட்டதுனால உங்களுக்கு சிகப்பாக இருக்குது. உங்களுக்கு வந்து சிகப்பாக இல்லாமல் வெள்ளையாக வேணும் அப்படின்னா நீங்கள் தக்காளி சேர்க்காமல் கூட பண்ணிக்கலாம். அதே மாதிரி பூண்டும் ஆப்ஷனல் தான். இப்போ மேலே வந்து நம்ம பண்ணி வச்ச அந்த நூடுல்ஸை வந்து அப்படியே தூவிப்போம். இது அலங்காரத்துக்கும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி நூடுல்ஸோடு சேர்ந்து சூப்பை சாப்பிடும்போது அது ஒரு தனி ருசியாக இருக்குங்க. இப்போ இது ஃபுல்லாகவே நம்ம நூடுல்ஸ் போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், எல்லா நூடுல்ஸுமே அப்போ எடுத்து சாப்பிடும்போது நீளமாக இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை நல்லா நம்ம நூடுல்ஸை முக்கி முக்கி சாப்பிடலாம். பாருங்கள் எவ்வளவு அருமையான ஆரோக்கியமான உங்களுக்கு சூப்பு ரெடி. உங்களுக்கு நூடுல்ஸில் சத்து இல்லாட்டியும் இந்த சிகப்பு முட்டைக்கோஸோட சேர்த்து சாப்பிடும்போது சத்தும் கூட சேரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.